இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகளும் பின்னணி பாடகியுமான பவதாரணி காலமானார். இலங்கை மருத்துவமனையில் பித்தப்பை புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பவதாரணி உயிர் பிரிந்ததாக கூறப்படுகிறது. நேற்று மாலை 5:30 அவர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. பாரதி, ராமன் அப்துல்லா, தாமிரபரணி, ஆயுத எழுத்து, காதல், அழகி உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் பவதாரணி பாடல்களை பாடியுள்ளார். பாரதி திரைப்படத்தில் மயில் போல பொண்ணு ஒண்ணு என்ற பாடலை பாடியதற்காக சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய விருதை பெற்றுள்ளார். மேலும் தமிழ், தெலுங்கு, கன்னட மொழி திரைப்படங்களுக்கு பவதாரணி இசையமைத்துள்ளார். வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இலங்கையில் இளையராஜாவின் இசை கச்சேரி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. எனவே இளையராஜா ஏற்கனவே இலங்கையில் இருக்கிறார். பவதாரணியின் உடல் இன்று மதியம் சென்னை கொண்டுவரப்படுகிறது. பிரபல பின்னணி பாடகியும் இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகளுமான பவதாரணி இலங்கையில் காலமான நிலையில் அவரது சகோதரரும் இசையமைப்பாளருமான யுவன் சங்கர் ராஜா மற்றும் அவரது சித்தப்பா கங்கை அமரனின் மகனான இயக்குநர் வெங்கட் பிரபு இருவரும் கொழும்பு சென்றுள்ளனர். அங்கிருந்து இன்று பிற்பகலில் பவதாரணியின் உடலை சென்னைக்கு கொண்டுவர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.